ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் லைட்டிங். என்றைக்காவது லைஃப்பில் லைட் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹே, யார்ப்பா லைட் ஆஃப் பண்ணுது? ஓகே, நான் பிரசாந்த், ஒரு இன்டீரியர் கன்சல்டன்ட். என்னடா லைட்டிங்க்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? 90% ஆஃப் த விஷயம் நம்மளோட லைஃப்பில் லைட் இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஸோ அப்போ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தானே ஆகணும். இப்போ உங்களுக்கு லைட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லாமலே உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிடறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு மேபி தெரியாத விஷயமும் ஒன்று இருக்கலாம். லைக், லைட்டுக்கு ஒரு நல்ல பவர் இருக்குது. நம்மளோட மூட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பவர் லைட்டுக்கு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் சேட் ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க. ஒரு இடம் டு இன்னொரு இடம் போகும்போது உங்களோட மூட் அப்லிஃப்ட் ஆகிருக்கலாம். அதுக்கு ரீசன் வந்து மெயினாக லைட்டாக கூட இருக்கலாம். அண்ட் தென் சம்டைம்ஸ் ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக் அண்ட் லைக் ஒர்க் மோட்லேயே இருப்பீங்க. உங்கள் மூடு, உங்கள் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஒர்க்கிங் ஸ்டேட்டில் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆகும்போது உங்கள் மூட் வந்து காம் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுவும் மெயின்லி பிகாஸ் ஆஃப் லைட்டால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டுக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்குது. ஸோ அந்த பவரை வந்து நம்ம எப்படி இன்டீரியர் லைட்டிங்கில் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா, லைட் இருந்தால் தான் கலர்ஸ், லைட்னால தான் வந்து கலரே டிஃபைன் ஆகுது. அண்ட் தென் ஷேடோஸ் அண்ட் டெப்த் எல்லாமே வந்து லைட்னால தான் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ லைட் இல்லாமல் இதெல்லாம் எதுவுமே பாசிபிள் இல்லை. ஸோ ஒரு டல்லான வீடை வந்து சூப்பர் வீடாக ஆக்கிறதுக்கும், ஒரு சூப்பரான இன்டீரியர் உள்ள வீடை வந்து டல் ஆக்கிறதுக்கும் லைட்டுக்கு அட்மோஸ்ட் பவர் இருக்குது. ஸோ அந்த லைட்டிங்கோட பவரை நம்ம எப்படி ஹார்னஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்கேஸ் எங்கள் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ண உடனே அது உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கலர் ஆஃப் லைட்டிங், வார்ம் லைட்டா, நியூட்ரல் லைட்டா, இல்லை வந்து ஒயிட் லைட்டான்ற மாதிரியான டாபிக்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடியும், அண்ட் என்ன பவர், என்ன வாட்டேஜ் யூஸ் பண்ணலான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக் விஷயம் இருக்குது. அதை வந்து டைப்ஸ் ஆஃப் லைட்டிங்னு சொல்லலாம், இல்லைனா வந்து லேயர்ஸ் இன் லைட்டிங்னு சொல்லலாம். ஸோ ஒரு வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம லைட்டிங் பண்ணும்போது இந்த பேசிக்கை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேயர்ஸ் ஆஃப் லைட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங் சொல்லலாம், இல்லை ஜென்ரல் லைட்டிங் கூட அதில் சொல்லலாம். அண்ட் தென் டாஸ்க் லைட்டிங் சொல்லலாம். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் ஆக்சென்ட் லைட்டிங் ஆர் டெக்கரேட்டிவ் லைட்டிங். ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் லைட்டிங்கையும் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எனி டைப் ஆஃப் லைட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபஸ்ட்டு ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து ஒரு ஜென்ரல் லைட்டிங்னு கூட சொல்லலாம். இதை வந்து ஃபஸ்ட் லேயர் ஆஃப் லைட்டிங்னு நம்ம சொல்ல முடியும். நிறைய பேர் வீட்டில் பண்ணும் போது ஆம்பியன்ட் லைட்டிங் தான் ஜென்ரலாக பண்ணுறீங்க, அதுக்கடுத்து வர லைட்ஸை வந்து நம்ம பண்ணுறதுக்கு விட்டுறோம். ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங் பார்த்திங்கன்னா, ஓவராலாக வந்து ஒரு இடத்த, ஒரு ரூமையோ, ஒரு நம்ம இருக்க ஸ்பேஸை வந்து இலுமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த லைட்டை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக அந்த ஏரியாவில், அந்த ஸ்பேஸில் மூவ் அரவுண்ட் பண்ணுறதுக்கு, எந்த ஒரு அப்டக்கலும் இல்லாமல் மூவ் அரவுண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம விசிபிலிட்டியை கம்மி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆம்பியன்ட் லைட்டிங் பார்த்திங்கன்னா, இதில் வந்து சன்லைட்டை, விண்டோலேருந்து வர சன்லைட்டை கூட ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஆம்பியன்ட் லைட்டிங்க்கு. அண்ட் தென் இன்கேஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபால் சீலிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரீசஸ் லைட்ஸை, இல்லைன்னா வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸை, இந்த மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ஆம்பியன்ட் லைட் கொண்டு வர முடியும். இன்கேஸ் ஃபால் சீலிங் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் வந்து லைக் சர்ஃபேஸ் லைட் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் லைக் நார்மல் டியூப் லைட்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஆம்பியன்ட் லைட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு லைட்டிங் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கீயான லைட்டிங் சிஸ்டம், டாஸ்க் லைட்டிங். ஸோ டாஸ்க் லைட்டிங் வந்து நிறைய டைம் வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் பண்ண பிறகு, லைக் ஜென்ரல் லைட்டிங் பண்ண பிறகு டாஸ்க் லைட்டிங்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அதை நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறீங்க. ஸோ ப்ளீஸ், டாஸ்க் லைட்டை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணால் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும்.
ஸோ வந்து டாஸ்க் லைட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் டாஸ்க் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணுறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டடி டேபிளில் படிக்கும் போது தேவைப்படுற லைட், ஒரல்ஸ் லைக் குக் பண்ணும் போது, இல்லை குக்கிங் குக் டாப்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணும் போது, அண்ட் தென் லைக் ஈவன் நவடேஸ் லைக் மேக்கப் போடுறது கூட ஒரு பிகர் டாஸ்க் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வேனிட்டி லைட் க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே கூட கால்டு டாஸ்க் லைட்டிங். ஸோ டாஸ்க் லைட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மோஸ்ட் ஃபங்க்ஷனல் ஆஃப் திஸ் லைட்டிங் பிளான். ஸோ ஓவரால் லைட்டிங் சிஸ்டம்லேயே இது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டு லைட்டிங் சிஸ்டம். ஸோ டாஸ்க் லைட்டிங்கை இக்னோர் பண்ணாதீங்க. டாஸ்க் லைட்டிங்க்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் டேபிள் லேம்ப்ஸு, ரீடிங்க்கு யூஸ் ஆகிற டேபிள் லேம்ப்ஸு, இல்லைனா வந்து கிச்சனில் வர அண்டர் கேபினெட் லைட்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் மிரரில் நான் சொன்ன மாதிரி லைக் வேனிட்டி லைட்ஸை கூட வந்து நம்ம டாஸ்க் லைட்டிங்கில் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு லைட்டிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சன்ட் லைட்டிங். ஸோ ஆக்சன் லைட்டிங்னா என்னன்னா வந்து, இதை வந்து நிறையா நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டோ இல்லை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லைட்டிங் சிஸ்டம். இதை பேசிக்காக வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம். ஃபோக்கல் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நல்ல வால் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, வால் ஸ்லைடிங்கோ இல்லை வந்து ஒரு நல்ல பிக் போர்ட்ரேட் இமேஜ் போட்டிருக்கீங்கன்னா அதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை வந்து லைக் வால்லேயே அழகான நீஷ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நல்ல ஐடியாலோ இல்லை ஒரு ஆர்டிஃபேக்டோ வச்சுருக்கீங்க, அதை ஹைலைட் பண்ணுறதுக்காகவோ நீங்கள் வந்து ஆக்சன் லைட்டிங்கை யூஸ் பண்ண முடியும். ஆக்சன் லைட்டையும் லைக் டெக்கரேட்டிவ் லைட்டிங்கும் நிறையா வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சன் லைட்டிங்கில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ட்ராக் லைட்ஸு, அண்ட் தென் காப் லைட்ஸ்னு சொல்லுவாங்க, ஆரல்ஸ் ஈவன் லைக் வால் லைட்ஸ்லேயே, வால்லேயே வந்து அழகான டெக்கரேட்டிவ் ஒரு டிஃப்ரெண்ட் த்ரோ இருக்க லைட்ஸ் எல்லாமே இப்போது வந்து ப்ரெசன்ட் டேஸில் வருது. ஸோ அதெல்லாம் கூட நம்ம வந்து ஆக்சன் லைட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் லைட்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு லேயர்ஸ் ஆஃப் லைட்டிங் பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ ஆர் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் லைட்டிங் சீரீஸில் நம்ம வந்து லைட்டோட கலர்ஸ் அண்ட் தென் லைட்டோட வாட்டேஜ், என்ன பவர் யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் லைட்டு என்ன ரூமுக்கு யூஸ் பண்ணலான்றதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்த்துடலாம் லைட்டிங் சீரீஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்டில் போடுங்கள். கண்டிப்பாக எங்கள் வீடியோவை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் ஷுர் தட் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.